வணக்கம். இந்த பதிவில் கேட்க இருப்பது ஏனி சிறுகதை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள் போகலாம். திருச்சி மோகனரங்கம் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் ரகுநாதன் பாலக்கரை ஆஸ்பத்திரியில் இருந்தவாறே கீழ்ப்புறத்து ஜன்னல் வழியாக சூரிய உதய காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். பாலக்கரை ஆஸ்பத்திரியின் டிபி வார்டுதான் அவருடைய உலகம். அவரை பிடிக்க தொடங்கியிருந்த அந்த பயங்கர வியாதியின் சின்னங்கள் தோற்றத்திலேயே நன்றாக புலப்பட்டன. சூம்பிப்போன தென்னங்குறும்பையை போன்ற அந்த முகமும், அதிலே ஆழ்ந்த குழிவிழுந்த கண்களும், கூரிய நீண்ட மூக்கும் காண்பதற்கு விகாரமாகவும் குரூரமாகவும் காட்சியளித்தன. கல்லூரி நிர்வாகிகள் அவருடைய நிலைக்கு இறங்கி சம்பளத்தோடு 2 மாத லீவு கொடுத்திருந்தார்கள். அதற்குள் அவர் மேல் அனுதாபம் கொண்டு அந்த நோய் அவரை விட்டு போனால் அவர் பிழைத்து வெளியுலகை காண முடியும். திருச்சி மோகனரங்கம் கல்லூரிக்கும் ஒரு அருமையான பேராசிரியரை இழக்க வேண்டிய துர்பாகியம் நேராது. ஆதியையும் சரி, அந்தத்தையும் சரி, நிர்ணயிக்க வேண்டியது எவனுடைய பொறுப்போ அந்த அவன் கண்கள் அல்லவா திறக்க வேண்டும். பிராணாரம்பம், பிராணாந்திகம், பிராணாவஸ்தை இவைகளை எழுதாத எழுத்துக்களாகவே எழுதி வைத்து அதன் வழி இயக்குபவன் அவன்தானே. சார், ஜன்னலை மூடிவிடுங்கள். அந்த வெயில் மேலே படக்கூடாது. அது இழைப்பையும் இருமலையும் கிளப்பி விட்டுவிடும். கூறிக்கொண்டே அந்த வார்டின் டாக்டர் உள்ளே நுழைந்தார். என்ன டாக்டர் சார், ஏதாவது நம்புவதற்கு இடமிருக்கிறதா? வேதனையோடு இணைந்த சிரிப்பு ஒன்றை இதழ்கள் நடிக்க இவ்வாறு கேட்டார் ரகுநாதன். ப்ரொஃபஸர் சார், உங்கள் விஷயத்தில் என் முயற்சியை எந்த அளவு வெற்றிக்கேற்ப பயன்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்கிறேன். ஒன்று மட்டும் வைத்து கொள்ளுங்கள். மனத்தளர்ச்சியும் வீண் அவநம்பிக்கையும் தான் முக்கால்வாசி நோய். நீங்கள் பேராசிரியர், நான் உங்களுக்கு அதிகம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கையின் அளவு உங்களிடம் எவ்வளவுக்கு அழுத்தமாக இருக்கிறதோ அதை பொறுத்தே இருக்கிறது என் சிகிச்சையின் வெற்றியும். என்னவோ டாக்டர், எங்கள் காலேஜ் பையன்களின் அதிர்ஷ்டம் என்னை பொறுத்தே இருக்கிறது. சார், சொல்ல மறந்துவிட்டேனே, மோகனரங்கம் காலேஜ் மாணவர்கள் 20-25 பேர்கள் இருக்கும். நேற்று இங்கே உங்களை பார்க்க வந்திருந்தார்கள். இந்த நிலையில் நீங்கள் அவர்களை சந்தித்து பேசுவது என்று வந்தால் உங்கள் நிலை இன்னும் சீரியஸாக ஆகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது என்றார் டாக்டர். என்னை சந்திக்காமல் போக சம்மதித்திருக்க மாட்டார்களே? அதை ஏன் கேட்கிறீர்கள் சார்? காலேஜ்களில் படிக்கும் மாணவர்களை பற்றிய ஒரு பெரிய உண்மையை நான் நேற்றுதான் தெரிந்து கொண்டேன். உங்கள் நிலையை நான் அவர்களிடம் உருக்கமாக விவரித்த போது பெரும்பாலான பையன்கள் கண்ணீர் விட்டுவிட்டார்கள் சார். எப்படியாவது அவருக்கு உயிரை கொடுத்து எங்கள் படிப்பை காப்பாற்றுங்கள் டாக்டர் என்று உங்கள் பையன்கள் என்னை மன்றாடி கேட்டுக்கொண்ட போதுதான் காலேஜில் உங்களுக்கும் உங்கள் மாணவர்களுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு புரிந்தது. உங்களை அவர்கள் கண்டிப்பாக சந்திக்காமல் போக முடியாது என்று வற்புறுத்தினார்கள். நான் விவரம் சொன்ன பின்பே சந்திக்காமல் போவதற்கு சம்மதித்தார்கள். அந்த செல்வாக்கிலெல்லாம் ஒன்றும் குறைவு இல்லை டாக்டர். எதற்கும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நன்றாக முடியும். ப்ரொஃபஸர் சார், வரட்டுமா என்று கூறிவிட்டு நகர்ந்தார் டாக்டர். அவர் சென்றதும் வழக்கமாக வீட்டிலிருந்து ஓவலும் பழங்களும் கொண்டு வரும் தம் பையனை இன்னும் காணவில்லையே என்ற கவலை பேராசிரியர் ரகுநாதனுக்கு ஏற்பட்டது. சற்றைக்கெல்லாம் அவர் புதல்வன் மணி கையில் ஃப்ளாஸ்க் பழப்பை சகிதம் வார்டுக்குள் நுழைந்தான். என்னடா மணி இவ்வளவு நாழி? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, நான் தான் அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி ஓவல் கலந்து கொண்டு வந்தேன். இந்த சமயம் பார்த்துதானா அவள் வேறு படுத்துக்கொள்ள வேண்டும்? எல்லாம் தலையெழுத்து விதி என்று புலம்பினார் ரகுநாதன். மணி சூடான ஓவலை ஃப்ளாஸ்கிலிருந்து கிளாஸில் ஊற்றி நீட்டினான். ரகுநாதன் அதை கையில் வாங்கி கொண்டார். ஆஸ்பத்திரி நர்ஸ் ஒரு விசிட்டிங் கார்டுடன் உள்ளே நுழைந்தாள். ஓவலை பருகிவிட்டு கிளாஸை கீழே வைத்தார் ரகுநாதன். நர்ஸ் எதிரே விசிட்டிங் கார்டுடன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். கார்டை அவர் படுக்கைக்கு முன் இருந்த ஸ்டூலில் வைத்தாள் நர்ஸ். ரகுநாதன் அதை எடுத்து பார்த்தார். K
கே.எஸ். நரசிம்மன், ஐஏஎஸ், திருச்சி கலெக்டர். ரகுநாதனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நரசிம்மன் இவ்வளவு தூரம் தன்னை நினைவு வைத்து கொண்டு பார்க்க வருவான் என்று அவரால் நம்பவும் முடியவே இல்லை. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு பிரசிடென்சி காலேஜில் படித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. அதற்கு பின்பு நரசிம்மனை அருமையான இரண்டொரு முறையே அவரால் சந்திக்க முடிந்தது. இவர் வெளியிலே காத்து கொண்டிருக்கிறாரானஸ்? விசிட்டிங் கார்டை காட்டி நர்ஸிடம் கேட்டார் ரகுநாதன். ஆமாம் சார், வர சொல்லவா? வர சொல்லுங்கள். நரசிம்மன் உள்ளே வரவும், வா வா நரசிம்மா வா என்றார் ரகுநாதன். ஆமாம் ரகு, போன வாரமே என்னை இந்த ஜில்லாவுக்கு மாற்றிவிட்டார்கள். உன்னை பற்றி இன்றுதான் விசாரித்து அறிந்து கொள்ள நேர்ந்தது. நரசிம்மன் ஸ்டூலில் அமர்ந்து கொண்டு தான் கொண்டு வந்திருந்த ஆப்பிள் முதலிய பழங்களை பையிலிருந்து எடுத்து வைக்கலானார். இதெல்லாம் எதற்கப்பா நரசு? நீ என்னை விசாரிக்கிறதே பெரிய காரியம். என்ன ரகு அப்படி சொல்லிவிட்டாய்? 1000 இருக்கட்டும், நோயாளிகளையும் குழந்தைகளையும் வெறுங்கையோடு போய் பார்க்கலாமா? டே மணி, இதோ இந்த மாமா வந்திருக்கார்பார். எதிர்ப்புறம் இருக்கும் ஹோட்டலில் போய் காஃபி டிபன் வாங்கி கொண்டு வா. நீ அப்புறம் வீட்டிற்கு போகலாம். வேண்டாம் ரகு, பையனை எதற்காக கஷ்டப்படுத்துகிறாய்? வீட்டிலேயே டிஃபனை முடித்து கொண்டுதான் புறப்பட்டேன். பரவாயில்ல நரசு, நீ போய் வாங்கி கொண்டு வாடா மணி, சுருக்கவா. மணி கிளாஸை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். ஐயோ ரகு, உன் கதி இப்படியாக வேண்டும். தமிழ் தொண்டு தமிழ் தொண்டு என்று இந்த பயங்கரமான நோய்க்கு இடம் கொடுத்து விட்டாயே. என்ன காலேஜ் ப்ரொஃபஸர் வேலை வேண்டியிருக்கிறது? கத்தி கத்தி தொண்டை புண்ணாகும் வேலை. ஏதோ நீ நல்லபடியாக பிழைத்தெழுந்தால் இந்த சனியன் பிடித்த வேலையை விட்டுவிடு. அப்புறம் என்ன செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன் உனக்கு. அதற்கு ரகுநாதன், உன்னைப் போல ஒரு கலெக்டராகவோ ஜட்ஜாகவோ இருப்பவர்களுக்கு பணமும் பவிஷமும் அளவற்று கிடைக்கலாம் நரசு. ஆனால் இந்த கல்லூரி பேராசிரியர் வேலையில் எனக்கு கிடைக்கும் ஆத்ம திருப்தி இருக்கிறதே அது. ரகுநாதன் முடிக்கும் முன் நரசிம்மன் இடைமறித்தார். ஆமாம், பெரிய ஆத்ம திருப்தியை கண்டுவிட்டாய். உன் ஆத்ம திருப்தியின் லட்சணத்தை தான் நான் இதோ பார்க்கிறேனே. என்ன கோரம்? போன தடவை உன்னை பார்த்தபோது நீ எப்படி நன்றாக இருந்தாய் ரகு. இப்போது வெறும் தோல் மூடிய எலும்பு கூடுதான் உன் தோற்றம். ஐயோ, இதையா நீ ஆத்ம திருப்தி என்கிறாய்? உணர்ச்சி மிகுதியால் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே நரசிம்மனுக்கு கண்களில் நீர் துளித்து விட்டது. குரல் நைந்து கரகரத்தது. நீ தவறாக எண்ணுகிறாய் நரசு. எனக்கு வந்திருக்கும் இந்த நோய்க்கு காலேஜும் வேலையும் காரணம் என்று மட்டும் சொல்லிவிடலாமா? நான் அப்படி நினைக்கவில்லை. இதோ பாரேன், 2 சம்பளத்தோடு காலேஜ் செலவிலே என்னை இங்கே சிகிச்சைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காலேஜின் நிர்வாக குழுவினரோ என் மேல் தேவதா விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். பையன்களும் மற்றவர்களுமோ என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். திருப்தியோடு வாழ்வதற்கு இந்த அன்பும் ஆதரவுமே போதுமானவை என்று எனக்கு தோன்றுகிறது. நரசு, இதை நீ ஏன் குறையாகவோ பலகீனமாகவோ நினைத்து கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலையில்லை. வாழ்வின் ஜீவ தத்துவம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மேல் செலுத்தும் அன்பு ஆதரவு புகழ் இவைகளில் இருப்பதைப் போல செல்வத்திலோ செல்வாக்கிலோ இருப்பதாக நான் கருதவில்லை. அன்று கல்லூரியில் படிக்கும் நாளிலிருந்தே இது என் மனத்தின் லட்சியமாக அமைந்துவிட்டது நரசு. நான் செய்ய இனி என்ன இருக்கிறது? உன்னுடைய இந்த மனோபாவம் பாராட்டத்தக்கதாக இருக்கலாம் ரகு. ஆனால் ஒன்று மட்டும் நினைவு வைத்துக்கொள், செல்வத்துக்கும் செல்வாக்கிற்கும் ஆசை கொள்ளாமல் தொண்டுக்கும் தூய்மையான வாழ்வுக்குமே ஜீவனை அர்ப்பணிக்கும் தியாகிகளை இந்த பொல்லாத உலகம் வெறும் ஏணியாக பயன்படுத்தி கொண்டு என்றாவது அது ஒடிந்தால் தூக்கி எறிந்து விடுகிறது. மணி காஃபி டிஃபனுடன் வந்தான். பேச்சு இருக்கட்டும் நரசு, நீ முதலில் டிஃபன் சாப்பிடு, பின்பு பேசுவோமே. ரகுநாதன் நரசிம்மனை வேண்டிக் கொண்டார். ரகுநாதனின் வற்புறுத்தலை மீற முடியாமல் நரசிம்மன் சாப்பிடத் தொடங்கினார். அப்பா, நான் போய்தான் அம்மாவுக்கு ஜப்பரிசி கஞ்சி போட்டு தர வேண்டும் மணி சொன்னான். ஏ ரகு, வீட்டிலும் ஏதாவது உடம்பு சௌகரியம் இல்லாத நிலையோ? இதுவரை பேசிக் கொண்டிருந்தோமே, நீ என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே.
நரசிம்மன் ரகுநாதனை கேட்டார். ஆமாம் நரசு, எனக்கே இப்போதுதான் தெரியும் இவன் சொன்னான் என்று நரசிம்மனுக்கு மறுமொழி கூறிவிட்டு மணியின் பக்கம் திரும்பி, மணி, நீ ஒன்று செய்யேன், நேரே வீட்டுக்கு போய் அம்மாவை ஒரு வண்டி வைத்து அழைத்து கொண்டு உறையூருளே தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடேன். உடம்பு சௌகரியமில்லாமல் அவள் தனியே இங்கே கஷ்டப்பட வேண்டாம் பாரு. இங்கே என்னை கவனித்து கொள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளுக்கு உடம்பு நன்றாகி இங்கே திரும்பலாம் என்ற நிலை வரும் வரை நீயும் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுவிட்டு உறையூரிலேயே அவளுடன் இருந்துவிடு. மாமா தாத்தா எல்லோருக்கும் நடுவில் ஒரு வாரம் இருந்தால் அவள் தேறிவிடுவாள். போ, நீ அப்படி செய், அதுதான் இப்போதைக்கு நல்லது என்று தம் பையனை நோக்கி கூறினார் ரகுநாதன். பையன்மணி சரி என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்துவிட்டு புறப்பட தயாரானான். கொஞ்சம் பொறு ரகு, உன் மனைவியின் பிறந்த வீடு உறையூரிலே தானே இருக்கிறது? இப்போது உன் பையனை வீட்டுக்கு சென்று உறையூருக்கு தானே அழைத்து கொண்டு போக சொல்கிறாய்? வண்டியிலே அழைத்து கொண்டு போக வேண்டாம், இதோ இங்கே வாசலில் என் கார் நிற்கிறது. டிரைவரிடம் உன் பையனை காட்டி உனது வீடு சென்று அழைத்து கொண்டு போய் மணியையும் உன் மனைவியையும் உறையூரிலே விட்டுவிட சொல்கிறேன். சரிதானே? உனக்கு மிகுந்த நன்றி நரசு. ரகுநாதனின் குரல் தழுத்தழுத்தது. நரசிம்மன் மணியை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்கு வெளியே கார் நிற்குமிடம் சென்றார். மறுநாள் டாக்டர் ரகுநாதனிடம், ப்ரொஃபஸர் சார், நீங்கள் என்னிடம் எதையோ மறைக்க பார்க்கிறீர்கள். நேற்றை விட இன்று உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாறுதல் என்னை சிறிது பயங்கொள்ள செய்திருக்கிறது. உங்கள் உள்ளத்தை ஏதோ ஒரு புதிய கவலை அரித்து வாட்டத் தொடங்கியிருக்கிறது. ரகுநாதன் டாக்டருக்கு பதிலே சொல்லவில்லை. செல்வத்துக்கும் செல்வாக்கிற்கும் ஆசை கொள்ளாமல் தொண்டுக்கும் தூய்மையான வாழ்வுக்குமே ஜீவனை அர்ப்பணிக்கும் தியாகிகளை இந்த பொல்லாத உலகம் வெறும் ஏணியாக பயன்படுத்தி கொண்டு என்றாவது அது ஓய்ந்தால் தூக்கி எறிந்து விடுகிறது. முதல் நாள் நரசிம்மன் கூறிவிட்டு சென்றிருந்த இச்சொற்கள் கூறிய ஆணிகளை அடித்தது போல அவருடைய உள்ளத்தில் பதிந்து வேதனையை கிளப்பிவிட்டிருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஆத்ம திருப்தி அது இது என்றெல்லாம் கூறி நரசிம்மனை மடக்கி அனுப்பிவிட்டார் என்றாலும், வருடத்திற்கு வருடம் உன்னிடத்தில் படித்து பட்டம் பெற்று வெளியேறுகின்ற மாணவர்களிலே எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று பரீட்சைகளை எழுதி பற்பல உயரிய உத்தியோகங்களை அடைந்த வண்ணம் இருக்க, நீ மட்டும் ஏனியைப் போல சாத்தின இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாயே, இது உண்மைதானே? ஆனால் நரசிம்மன் உன் போன்ற லட்சிய பைத்தியங்களை ஏனி என்று கூறியதில் பிழை என்ன இருக்கிறது? பொருத்தமான உண்மைதானே அது என்று ரகுநாதனுடைய உள்ளம் அவரையே குத்தி காட்டியது. மேலும் கீழும் ஏறியும் இறங்கியும் போகின்றவர்கள் தவிர ஏனி சாத்தின இடத்திலேதானே இருக்கிறது? பள்ளிக்கூடத்து ஆசிரியரானால் என்ன, கல்லூரி பேராசிரியரானால் என்ன, அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு வகையில் ஏணியாகவே பயன்படுகிறார்கள் என்பது பூரணமான உண்மைதானே? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று அவர்களுக்கு இந்த சமூகம் கொடுத்திருக்கும் பாராட்டு பழமொழியும் கூட குதிரையை சவாரியில் ஈடுபடுத்தும் போது கண்ணை மறைத்திடும் கண்ணுரை போல ஒரு பெரிய ஏமாற்று வேலைதான். சே, இது என்ன வேலை? இந்த பாழாய்போன வியாதியிலிருந்து பிழைத்தெழுந்தால் முதல் காரியமாக இதை விட்டு தொலைக்க வேண்டும். எம்ஏ முதல் வகுப்பில் தேறியவனுக்கு வேறு வேலையா கிடைக்காமல் போய்விடப் போகிறது? இதயம் வறண்டு போகும்படி தொண்டைக்குழி புண்ணாகின்ற வரை கத்தி கத்தி உயிரை விட வேண்டிய இந்த உத்தியோகம் நம்மை என்றைக்கு எப்படி கொன்று வைக்குமோ? நித்தியகண்டம் பூரணாயுள்தான் சொல்வதற்கில்லை. வாழ்ந்தால் நரசிம்மனைப் போல ஒரு கலெக்டராகவோ சர்க்காரில் பெரிய உத்தியோகஸ்தராகவோ வாழ வேண்டும். ஆத்மாவாவது திருப்தியாவது. பையன்களும் காலேஜ் நிர்வாகிகளும் பிரியமாக இருந்தால் அதனால் நமக்கென்ன ஆயிற்று? வேலை என்னவோ ஏணியைப் போல மற்றவர்கள் மேலே ஏறி செல்வதற்கு பயன்படும் வேலையே ஒழிய நான் முன்னேற முடியாதது தானே? உண்மையில் நரசிம்மன் சொல்லிவிட்டு போன மாதிரி என் ஆத்ம திருப்தியா இது? ஆத்மஹஸ்திதானே? என் ஆத்மாவை தானாகவே ஏன் ஏமாற்றிக்கொள்ள வேண்டும்?
ஆம், கூடாது, கூடவே கூடாது. இங்கிருந்து பிழைத்து வெளியேறினால் முதல் வேளை காலேஜில் என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்வதுதான். ரகுநாதன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டார். நரசிம்மனின் வார்த்தைகள் அவர் மனதில் உண்டாக்கியிருந்த கொந்தளிப்பு அவரை இந்த முடிவுக்கு வர செய்துவிட்டது. எனக்கிருப்பது ஒரு பையனும் மனைவியும்தான். நாளைக்கு செத்து வைத்தேன் என்றால் அவர்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதுதானே? வேறு சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்துவிட்டு செத்தேன் என்றால் அவர்களுக்கு ஏதாவது உதவியாவது கிடைக்கும். இந்த முடிவான தீர்மானம் உறுதியாவதற்கு தூண்டுகோள் போல நரசிம்மன் அடிக்கடி அவரை சந்தித்து பேசிவிட்டு போகும் பேச்சுகளும் பயன்பட்டன. ஒவ்வொரு தடவை வந்துவிட்டு போகும்போதும் அந்த ஏனி என்ற உபமானத்தை சொல்லாமல் நரசிம்மன் போவதில்லை. ரகுநாதனின் இதே உறுதியான மனமாற்றத்தினால் வேறு உத்தியோகம் பார்ப்பதற்காகவாவது விரைவில் உடம்பு தேறி ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற வேண்டுமென்ற நம்பிக்கையும் அவருக்கு உண்டாகிவிட்டிருந்தது. இதயத்தை அறுத்து வந்த கவலையும் ஓரளவு எதிர்கால தீர்மானம் எனும் அந்த நம்பிக்கையினால் போக்கப்பட்டுவிட்டது. 15-20 நாள் கழித்து டாக்டர் அன்று ரகுநாதன் ஆஸ்பத்திரியில் பூரண குணமடைந்து விட்டதால் வீட்டிற்கு போகலாம் என்று அனுமதித்து விட்டார். மாலை 4 மணிக்கு அவர் ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்பலாம் என்று ஏற்பாடு. மனைவியும் பையன் மணியும் உறையூரில் இருந்ததனால் ஆஸ்பத்திரியிலிருந்து நேரே உறையூருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அவர் கருதியிருந்தார். நரசிம்மன் 3:30 மணிக்கே ஆஸ்பத்திரிக்கு தம்முடைய காருடன் வருவதாக சொல்லி அனுப்பியிருந்ததனால் காரை எதிர்பார்த்து காத்திருந்தார் ரகுநாதன். ஆஸ்பத்திரி வரந்தாவில் டாக்டரும் அவரும் நாற்காலியில் அமர்ந்து பேசியவாறே நரசிம்மனின் காரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மணி 4 ஆகிவிட்டது, இன்னும் நரசிம்மனின் காரை காணவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தார் ரகுநாதன். அதே சமயத்தில் ஆஸ்பத்திரி கேட்டுக்குள் நுழைந்தது ஒரு கார். டாக்டர் ரகுநாதன் இருவருமே எதிர்பாராத விதமாக மோகனரங்கம் கல்லூரி பிரின்சிபாலும் காரியதரிசியும் அந்த காரிலிருந்து இறங்கினர். டாக்டரும் ரகுநாதனும் எழுந்து அவர்களை வரவேற்றனர். சார், பையன்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து உங்கள் உடல் சௌக்கியமுற்றதை பாராட்டும் நோக்கத்தோடு காலேஜில் ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பிரின்சிபால் குழைந்த சொற்களால் வேண்டினார். எனக்கு இப்போது உறையூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறதே. மேலும் இன்னொரு விஷயம், உங்களிடமும் காரியதரிசி அவர்களிடமும் இப்போதே சொல்லிவிடுகிறேனே, எனக்கு இனிமேல் காலேஜில் வேலை பார்க்கவே ஆசையில்லை சார். அங்கே வர வேண்டும் என்றாலே மனம் கசக்கின்ற மாதிரி தோன்றுகிறது. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். பிரின்சிபாலும் காரியதரிசியும் திடுக்கிட்டனர். ரகுநாதனின் மறுமொழி அவர்களை பிரமிக்க செய்தது. சார், கூட்டத்திற்கு கலெக்டர் நரசிம்மன் தலைமை வகிக்க இசைந்துள்ளார். ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். மற்ற விஷயங்களை பின்பு பேசிக்கொள்வோம். பையன்களும் நாங்களும் ஆர்வத்தோடு செய்திருக்கும் இந்த ஏற்பாட்டை தாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். நரசிம்மனா? ரகுநாதன் வியப்புடனே கேட்டார். ஆமாம், புதிதாக வந்திருக்கிறாரே கலெக்டர், அவர் உங்கள் நண்பர் என்று கேள்விப்பட்டு ஏற்பாடு செய்தோம் சார். வேண்டா வெறுப்பாக அவர்களுடனே புறப்பட்டார் ரகுநாதன். பிரின்சிபாலின் வேண்டுகோளுக்கிணங்கி டாக்டரும் புறப்பட்டார். காலேஜ் வாசலில் காரை விட்டு இறங்கிய ரகுநாதன் திகைத்து போனார். திருச்சி நகரத்து இளைஞர் உலகமே அங்கே ஒன்று கூடியிருந்தது. படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமில்லாமல் வேறு கல்லூரி மாணவர்களும் அவரை வரவேற்க கூடியிருந்தனர். தன் கல்லூரி ப்ரொஃபஸர்களோடு தானும் ஒருவனாக கலந்து கொண்டவன் போல நரசிம்மன் தன்னை வந்து வரவேற்றது ரகுநாதனுக்கு மிக்க ஆச்சரியத்தை அளித்தது. விழா ஆரம்பித்தது. கலெக்டர் நரசிம்மன் பேசினார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பேராசிரியர்களே, நான் முகஸ்துதிக்காக கூறுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து போதிக்கும் பணியைப் போல புனிதமானது வேறு ஒன்றுமில்லை. அந்த புனிதமான பெருந்திருப்பணியில் என் நண்பரும் உங்கள் தமிழ் பேராசிரியருமான ரகுநாதன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே யாவரும் திரும்பி பார்த்தனர். அதற்கு பின் கலெக்டர் நரசிம்மன் தன்னை பாராட்டி பேசிய எந்த புகழுரைகளும் ரகுநாதனுடைய செவிகளில் விழவே இல்லை.
கலெக்டராகவும் பெரிய பதவிக்காரர்களாகவும் இருப்பவர்கள் சமயத்திற்கு ஏற்றபடி மனதை மறைத்து எப்படி எப்படி பேசவும் நடிக்கவும் வேண்டியதாக இருக்கின்றது. ரகுநாதன் சிந்தனையிலே ஆழ்ந்தார். உண்மை அவர் மனதிற்குள்ளே மெல்ல மெல்ல மலர்ந்து கொண்டிருந்தது. அன்றைய விழாவில் ரகுநாதனை பாராட்டி மேடை மேல் பேசாதவர்களே பாக்கி இல்லை எனலாம். மாணவர்கள் அவருக்கு மாலை மேல் மாலையாக சாத்தி மகிழ்ந்தனர். தமக்கு இருக்கும் செல்வாக்கின் சக்தி இவ்வளவு மகத்தானதா என்று ரகுநாதனுக்கே வியப்பு ஏற்பட்டுவிட்டது. எங்கும் அமைதி சூழ்ந்தது. பாராட்டு விழாவுக்கு மறுமொழியாக நன்றியுரை கூற எழுந்தார் ரகுநாதன். பிறருக்கு ஏணியாக இருப்பதில்தான் மெய்யான இன்பம் இருக்கிறது போலும். என் நண்பர் கலெக்டர் நரசிம்மன் அடிக்கடி என்னோடு பேசும்போதெல்லாம் ஆசிரியர் வாழ்வை ஏணியோடு ஒப்பிடுவது வழக்கம். ஆனால் என் அருமை நண்பராகிய அவரும் இன்று ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருப்பார். வாழ்க்கையில் தான் தனக்கே ஏணியாக இருப்பதில் தியாகமோ இன்பமோ இல்லை. பிறருக்கு ஏணியாக இருப்பதிலேதான் அவை உள்ளன. அந்த அரும்பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருப்பதாக கலெக்டர் அவர்கள் உங்கள் முன் கூட்டத்திலாவது ஒப்புக்கொண்டாரே, அவருக்கும் உங்களுக்கும் என் நன்றி. இவ்வளவுதான் பேசினார் ரகுநாதன். அதில் ஒளி நிறைந்திருந்தது. மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழருவி துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.